ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்னன்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், பிங்க் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ மீன் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தோசையில் வந்து பீட்ரூட்டோட சாறு சேர்த்து ஒரு பிங்க் கலர் தோசை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சட்னியில் வந்து ஒரு கோகோனட் சட்னியில் அதே மாதிரி பீட்ரூட்டோட ஜூஸ் வந்து சேர்த்து பிங்க் கலரில் மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுடலாம், வாங்க. என்னடா இங்கே ரெண்டு பிளேட் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா நானும் என்னோடய தங்கச்சியும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். பிங்க் ஃபுட்டுன்னொடனே அவளும் ஏ ஜாலி நானும் வரேன் அப்படின்ட்டா, ஏன்னா பிங்க்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சட்னி கூட மிக்ஸ் வைக்காமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது என்னடா பிங்க் கலரில் ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, வெறும் தண்ணி தான். தண்ணியில் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து அது வந்து பிங்க் கலர் வாட்டராக மாற்றிட்டோம். ஸோ இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக குடிச்சிட போகிறோம். தண்ணி குடிக்கணும்ல அப்படின்னு. லன்ச்ல மீட் பண்றேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ லன்ச்சுக்கு வந்து நான் என்ன சாப்பிட போறேன்னா பீட்ரூட் ரைஸ். யார் பிங்க் ஃபுட்ல பீட்ரூட் ரைஸை விடுவாங்க? ஸோ அதே தான், பீட்ரூட் ரைஸ் தான் நான் சாப்பிட போறேன். என் தங்கச்சி வந்து வரலன்ட்டா, ஏன்னா பீட்ரூட் ரைஸ்லாம் அவளுக்கு பிடிக்காது. அதனால ஆக்சுவலி எனக்கு பீட்ரூட்லாம் அவ்வளோ பிடிக்காது, பட் இருந்தாலும் பிங்க் ஃபுட்டுன்றதுனால நான் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்போ வந்து நான் பிங்க் ஃபுட், ஐ மீன் பீட்ரூட் ரைஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மீட் பண்ணுறேன். எப்படியோ முக்கி முக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிக்க, அதனால தான் உங்களை போர் அடிக்க வேணான்ட்டு கொஞ்சம் தான் காமிச்சேன். ஸோ இதோட உங்களை நான் ஸ்நாக்ஸ் டைமில் மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கெலாக்ஸு, ஐ மீன் ஸ்ட்ராபெரி கெலாக்ஸ். அது வந்து பிங்க் கலரில் தான் இருக்கிறதுனால ஸ்ட்ராபெரி கெலாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட போகிறோம். நானும் என்னோட தங்கச்சியெல்லாம் ஸோ நல்லா டிவிலாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்தாச்சு. இதோட உங்களை நான் வந்து டின்னரில் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்து நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னா பாஸ்தா. பாஸ்தாவில் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் கலந்து அதை வந்து பிங்க் கலரில் மாற்றிருக்கோம். ஆனால் கேமராவில் ஆரஞ்சு கலராக தெரியுது, ஆனால் நேரில் பிங்காக தான் தெரிஞ்சது. நல்ல ஒரு டார்க் பிங்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாச்சு. இதோட எங்களோட சேலஞ்சும் முடியுது. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.